மனிதன் பல காரியங்கள் மூலமாக சாபத்துக்குள்ளே போகிறான். அந்த சாபத்திலிருந்து விடுதலையாவது எப்படி என்பதை குறித்து கடந்த நாட்களில் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சாபம் மாத்திரமல்ல, மூன்று காரியங்கள் அவனை அடிமைப்படுத்துகிறது. நல்லா கவனிச்சிங்கன்னா, ஒன்று பாவம், இன்னொன்று சாபம், இன்னொன்று பிசாசு. நல்லா கவனிங்க. பாவம் செய்யும்போது ஒரு மனிதன் என்ன செய்கிறான்னா, சாபத்துக்குள்ளே என்ன செய்கின்றான், வந்து விடுகிறான். பாவம் என்பது தேவனுடைய சட்டங்களை மீறுவது பாவம். இன்னொன்று பிறரை அவமதிப்பது பாவம். ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது பாவம் என்றால் என்ன அப்படின்னா. நான் எது எங்க பிரதர் பாவம் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னா, பிறனை அவமதிக்கிறவன் என்ன செய்கின்றான், பாவம் செய்கின்றான் அல்லவா. அது யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நபராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவமதிச்சிங்கன்னா அங்கே என்ன செய்கிறீங்க, பாவம் செய்கிறீங்க. ஈவன் உங்கள் பையனாக கூட இருக்கலாம், அவமரியாதை செய்வது என்னது, பாவம். பிறன் அப்படின்னு வந்துட்டாலே அது உங்கள் மகனோ உங்கள் மகளோ உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் அவமானப்படுத்துவதோ அல்லது அவர்களை கேவலமாக பேசுவதோ அது என்னது, பாவம். பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கின்றான், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அப்போ பாவம் செய்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஃபைனல் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டா, பாவத்தின் சம்பளம் என்னது, மரணம். அப்ப பாவத்துக்கும் மரணம் தான் தண்டனை. அடுத்தது பாவம் தொடர்ந்து ஒரு மனிதன் செய்யும் போது என்ன நடக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் என்னவா மாறுகிறது, சாபமாய் மாறுகிறது. சாபம் என்பது, பாவம் என்பது நீங்க செய்யறது, ஆனா சாபம் என்பது நீங்க செய்யற காரியத்தை உங்க மகன், உங்க மக, அதுக்கப்புறம் உங்கள் பேர பிள்ளை, உங்கள் பேரனுக்கு வர்ற பிள்ளை, எல்லாரும் செய்வது அதே பாவத்தை. த சேம் சின் கண்டினியூஸ் டு ஜெனரேஷன் தட் இஸ் கர்ஸ். பாவத்துக்கும் சாபத்துக்கும் வித்தியாசத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பல தலைமுறை தலைமுறையாய் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பாவம் தொடரும் என்றால், ஆபிரகாம் பொய் சொன்னான். எத்தனை பேருக்கு தெரியும் என்ன பொய் சொன்னான், ஆபிரகாம் தன் மனைவியை சகோதரி என்று சொன்னான். அடுத்த ஸ்டெப்பு ஈசாக்கு என்ன செய்தான், அதே பொய்ய சொன்னான். என்ன பொய்ய சொன்னான், த சேம் லை. சரி, ஈசாக்கு பொய் சொன்னான் அப்படின்னா, யாக்கோவு அதை விட கொஞ்சம் டெவலப்டு லை என்ன அப்படின்னு கேட்டால், அவனாவது சகோதரிய மனைவிய சகோதரின்னு சொன்னான். ஆனால் இவன் என்ன சொன்னான் தெரியுமா, அண்ணன் பேரை சொல்லிக்கிட்டு அப்பாட்ட போய் நிற்கிறான். யாரை பேரை சொல்லிக்கிட்டு, யாரா வந்திருக்கிறது அப்படின்னு கேட்டால், அப்பா நான் ஏசா வந்திருக்கிறேன்ப்பா. யார் வந்திருக்கிறேன், ஏசா வந்திருக்கிறேன்ப்பா. டே, குரல்லாம் வேற மாதிரி இருக்கே, வாசனையெல்லாம் வேற மாதிரி இருக்கே, எல்லாமே வேற மாதிரி இருக்கே. இல்லைப்பா, என்னை நல்லா தொட்டு பாருங்கப்பா, நான் யார் தான் வந்திருக்கிறேன், ஏசா தான் வந்திருக்கேன். அதுக்கு என் பொய்க்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் விடுறான் பாருங்க. கர்த்தர் இதை என்ன செய்தார், வாய்க்க பண்ணினார் எனக்கு. எப்பட்றா உடனே உனக்கு கிடச்சிது, காட்டில் போய் வேட்டையாடிட்டு வர்றதுன்னா சும்மாவா, என்ன அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துட்டேன், எப்படி உனக்கு சீக்கிரம் கிடச்சிது அப்படின்னா, கர்த்தர் எனக்கு இதை என்ன செய்தார், நெருட பண்ணினார் அப்பா, கர்த்தர் எனக்கு சொன்னார். சரி, இதோட விட்டுச்சா இந்த சாபம், போய் விடலை. யாக்கோபோட மகனுங்க இருக்கிறங்க பாருங்க, இருக்கிறதுலே பெரிய புழுகாண்டிங்க அவனுக்கு தான். யோசேப்பை குழியில் தூக்கி போட்டு வித்துட்டானுங்க. வித்துட்டு என்ன பண்ணானு தெரியுமா, அவன் ட்ரெஸ்ஸை ஒரு ஆட்டோட ரத்தத்தில் துவைச்சிட்டு வந்து, அப்பா என் தம்பி எங்களை பார்க்க வரும்போது என் தம்பியை ஒரு சிங்கம் என்ன செய்தது, துஷ்ட மிருகம் அடித்து கொன்று விட்டது அப்பா, மீதி கிடச்சது இந்த ட்ரெஸ்ஸு மட்டும்தான், அதில் பாருங்கள் ரத்தம். அதாவது ஒருத்தன் சொன்ன போய் டெவலப் ஆகி இப்போ 12 பேரில் 10 பேர் வந்து சொல்லிட்டுருக்கான் போய், சந்ததி சந்ததியாய் உன் பாவம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும், அதுதான் சாபம். அதுக்கு தண்டனை ஒரு ஜெனரேஷன் மேலே வராது, எல்லா ஜெனரேஷன் மேலேயும் வரும். அதுக்காக தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ பாவத்திலிருந்து மட்டும் விடுதலையான போகாது. ஆபிரகாம் போய் சொல்கிறத நிறுத்திட்டான், ஆனால் யார் போய் சொல்கிறத நிறுத்தலை, ஈசாக்கு போய் சொல்கிறத நிறுத்தலை. ஈசாக்கு போய் சொல்ல நிறுத்தினதுக்கப்புறம் யார் போய் சொல்கிறத நிறுத்தலை, யாக்கோபு. யாக்கோபு நிறுத்திட்டான் பாவம் செய்கிறத, ஆனால் அவன் பிள்ளைங்க என்ன செஞ்சாங்க, இதுதான் என் சாபம், உன் சந்ததி உன் தலைமுறை பாவத்துக்குள்ளே ஆகாதபடிக்கு நீ சாபத்திலிருந்து என்ன செய்ய வேண்டும், விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் விடுதலை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சரி, இதுதான் பாவம் இதுதான் சாபம்னு சொல்லிட்டேன். இந்த பாவம் சாபத்துக்கு அப்புறம் ஒரு ஆள் வர்றார், யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் பிசாசு. யார் அது, இவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும்
மொத்த குத்தகக்காரன் அவன் தான். பாவம் செய்ய வைக்கிறவனும் அவன்தான். சாபத்தை நம்ம வாழ்க்கையில் சாங்ஷன் பண்ணி நம்ம வாழ்க்கையை காலி பண்ணுறதும் அவன்தான். அதற்கு பின்பு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் நீங்கள் அந்த பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வெளியே வராதபடிக்கு உங்களை பிடித்து ஆட்கொண்டு அலைக்கழிக்கிறவனும் இவன் தான். ஆமேன். இன்றைக்கு பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், நாங்கள் சர்ச்சில் இருக்கிறோம், நாங்கள் விசுவாசிகள், இங்கே இருக்கிறதுல பாதி பேர் விசுவாசிகள், எங்களுக்கு போய் பிசாசை பிடிக்குமா? நீங்கள் போன வாரம் பிரசங்கம் பண்ணதை ஏதோ நாங்கள் என்ன செஞ்சோம், கேட்டுக்கிட்டோம், சாபம் சாபம்னு சொன்னீங்க, கேட்டுக்கிட்டீங்க. இந்த வாரம் பிசாசு அப்படின்னு சொல்கிறீங்களே, பிசாசு ஆவிக்குரியவனை பிடிக்குமா? பிசாசு ஆவிக்குரியன வாழ்க்கையில் வருமா? பிசாசோட செயல்பாடுகள் உண்டாகுமா என்பது குறித்த பல கேள்விகளுக்கு இன்றைக்கு உங்களோடு கூட நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். வேதாகமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:12-14 வாசியுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:12-14. சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவின் இடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். கிறிஸ்துவுக்குள்ள நாம என்ன உள்ளவராயிருப்போம்? நல்லா கவனிங்க, அந்த வார்த்தையினுடைய அர்த்தத்தை நான் சொல்றேன். நீங்க ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, வைராக்கியம், முடிவு பரியந்தம் இல்லை என்றால் உங்களுக்கு கிறிஸ்துவோடு என்ன கிடையாது, பங்கு. சத்தமா சொல்லுங்க, நான் சொல்லல, அந்த வசனம் சொல்லுது. நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கை, ஆரம்பத்தில் கொண்டிருந்த வைராக்கியம், ஆரம்பத்தில் கொண்டிருந்த பரிசுத்தம், நீதி, உண்மை கடைசி வரைக்கும் நீ சஸ்டெயின் பண்ணி கொண்டு போகலை அப்படின்னா கிறிஸ்துவோடு உனக்கு என்ன இருக்காது, பங்கு இருக்காது. அப்போ கிறிஸ்துவோடு பங்கு இருக்காதுன்னா யாரோட பங்கு இருக்கும்? சாத்தானோட தான் பங்கு இருக்கும். ஏன்னா அதை வந்து டெய்லி அட்வைஸ் பண்ண சொல்கிறாரு. நம்ம நினைப்போம் சில நேரம், என் வீட்டுக்காரம்மா கடந்த 10-15 நாளாக நான் சில காரியங்கள் சொல்லும் போதெல்லாம், ஏம்மா இது இப்படி செய்யாத, இதில் வந்து பிசாசின் கிரியைகள் இருக்கும், இதை அப்படி செய்யாத, இப்படி செய்யாத, இவள் என்ன பண்ண, ஒரு நாள் ஏன்ப்பா என்னை போட்டு தொந்தரவு பண்ணுறீங்க, இதை செய்யாத, அதை செய்யாத, அதில் அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், நீங்கள் தியானிக்க ஆரம்பித்ததும் போதும் என்னை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறீங்களே. நான் சொன்னேன், பைபிளில் தினந்தோறும் இவைகளை குறித்து என்ன செய்ய சொல்லியிருக்குது, எச்சரிக்கை பண்ணி புத்தி சொல்லுன்னு இருக்குது. ஆமேன். அல்லேலூயா. நமக்கெல்லாம் டெய்லி புத்தி கேட்டாலே நமக்கு எப்பயுமே பைத்தியம் முடிச்சு போகிறோம். என்னடா அட்வைஸ் கேட்டு இதை பொழப்பில்லை, வேறு பொழப்பில்லை. வேதம் சொல்லுகிறது தினந்தோறும் நீ புத்தி கேட்க முடியல அப்படின்னாலே பிசாசு கிரியேட் செய்ய போகிறான்னு அர்த்தம். டெய்லி பைபிள் வாசிக்காத ஆட்களுக்கு நான் சொல்கிறேன், தயவுசெய்து சொல்கிறேன், ஒன்று நீங்கள் செய்தி கேட்கணும், இல்லாட்டி புத்தி கேட்கணும், இல்லாட்டி பைபிளை என்ன செய்யணும், வாசிக்கணும். இல்லை அப்படின்னா கன்ஃபார்ம்டா உங்கள் வாழ்க்கையில் தேவனை விட்டு கிறிஸ்துவை விட்டு தூர போகிற நாட்கள் சமீபமாக இருக்கிறது. பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எங்க பிசாசு சினிமா தேட்டரில் இருக்க மாட்டான். ஏன்னா அங்கே இருக்கிறதெல்லாம் யார் தான், ஆல்ரெடி அவன் ஆட்கள் தான். கல்ற தோட்டத்துலேயும் அவனுக்கு வேலை கிடையாது. ஏன்னா ஏற்கனவே அவன் லிஸ்ட்டில் போன கேஸ் தான் எங்கே இருக்குது, அங்கே இருக்குது. எங்கே தான் இருப்பான் அவன்? இப்போ அவன் லிஸ்ட்டில் இல்லாத ஒரே கூட்டம் எது தெரியுமா, இங்கே இருக்கிறது தான். ஹிட் லிஸ்ட், சாட்டனோட ஹிட் லிஸ்டில் யார் தான் இருக்கிறா, நீங்களும் நானும் தான். அவன் வகை தேடி சுற்றி திரிகிறது ரமேஷை எப்படி கவுக்கலான்னு தான் பார்ப்பான். ரமேஷுக்கு எப்படி பிரச்சனையை கொண்டு வரலாம், ரமேஷை சர்ச்சுக்கு போகாதபடி என்ன செய்யலாம், அல்லது இங்கே இருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய முடியாதபடிக்கு அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் உங்களை நோக்கி தான் இருக்குது. வேதாந்தில் நான் சில வசனங்களை வேகமாக உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். 1 யோவான் 4:1 வாசிங்க. 1 யோவான் 4:1. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேகம் கள்ளத்தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் எல்லா ஆவிகளையும் நம்பாமல். நல்ல கவனிங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது
யாரை பத்தி? தீர்க்கதரிசிகளை பத்தி. எங்க இருக்கிறவங்களை பத்தி? உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோண்டி இருக்கிறபடினால நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியும் என்று தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறிவீர்கள். யாருக்கு சொல்றாரு? சபைக்கு சொல்றாரு. அப்ப சபை எந்த தீர்க்கதரிசிகளை பார்த்துக்கிட்டு இருக்குது? இன்னைக்கு கள்ள தீர்க்கதரிசிகள் எங்க இருக்கிறாங்க? அப்போ அந்த அந்த ஆவிகள் தேவனால உண்டானது இல்லைன்னா அந்த ஆவிகள் எங்க இருந்து வந்தது? தீர்க்க தரிசனம் சொல்ற அந்த ஆவி எங்க இருந்து வந்தது? இட் இஸ் அன் ஈவில் ஸ்பிரிட். ஒரு பொல்லாத ஆவியினால திருச்சபைக்குள்ள என்ன செய்ய முடிகிறது? தீர்க்க தரிசனம் சொல்ல முடிகிறது. நல்ல கவனிங்க. நான் முதலாவது உங்களுக்கு ஒரு ஸ்கெட்ச் காண்பிக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் பரிசுத்த ஆவியை பெற்ற சில ஜனங்கள் அசுத்த ஆவியின் கிரியைகளுக்குள்ளே போனதை நான் வேதாகமத்தின் ஆதாரங்களோடு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நமக்கு எல்லாருக்கும் பழைய ஏற்பாட்டில் ஒரு நபர் நன்றாகவே தெரியும். சிம்சோனுக்கு ஆண்டவர் ஒரு இறக்கம் வச்சிருந்தார். என்ன இறக்கம் தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகி இருந்தாலும் எந்த ஆவி வரல, அசுத்தாவி வரல. ஆனால் சவுலுக்கு என்ன நடந்தது? வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு விலகினார். தேவனால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை என்ன செய்தது சொல்லுங்க? அவனை அலக்கழிச்சுது, அவனை பிடிச்சுக்குச்சு. அவன் யாரு? அந்த பொல்லாத ஆவி பிடிச்சவனுக்கு சுரமண்டலத்தை வாசிச்சு அந்த ஆவி அப்பப்ப போகிறதுக்கு ஒர்க் பண்ணவன் யாரு? தாவீது. அந்த தாவீது சொல்றான், அதுக்கப்புறம் விரட்டின பிறகு விரட்டப்பட்ட பின்பு கெபியில ஒளிஞ்சிட்டு இருக்கும் போது சொல்றான், கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கை வைத்து. நல்லா கவனிங்க. தாவீதுக்கு அவனை பார்த்தா இன்னும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனா தெரியுது. ஆனா ஒரிஜினலா அவனுக்குள்ள என்ன இருக்குது? அசுத்தாவி இருக்குது. நல்லா கவனிங்க. பழைய ஏற்பாட்டில் அது பழைய ஏற்பாட்டில் பிரதர், அதெல்லாம் புதிய ஏற்பாட்டில் நடக்குமா? உங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்கிறேன். நியூ டெஸ்டமெண்ட்டில் தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான் இந்த பிசாசுகளை துரத்துகிற ஊழியத்தை முதல் முதல்ல அறிமுகப்படுத்தினவர். அதற்கு முன்பு பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்ட ஒரே நபர் அவனும் துரத்துறதுக்காக கிடையாது, அந்த ஆவியை என்ன செய்கிறதுக்கு, சாந்தப்படுத்துறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆனவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தாவீது. துதிக்கிற தாவீது மாத்திரமே பயன்படுத்தப்பட்டான். வேற எந்த தீர்க்கதரிசிகளும் பிசாசுகளை துரத்துனதா என்ன இல்லை, சரித்திரம் இல்லை. எந்த தீர்க்கதரிசிகளுக்கு முன்பும் பிசாசுகள் பயந்ததாக என்ன இல்லை, சரித்திரம் இல்லை. ஆனால் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் மாத்திரம்தான் வெரி ஸ்பெஷல் அண்ட் வெரி பெக்யூலியர். இன்னும் சொல்ல போனால் இயேசு கிறிஸ்து செய்த அத்தனை அதிசயங்களையும் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகளும் என்ன செஞ்சுருக்கிறாங்க, செஞ்சுருக்கிறாங்க. உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்களா? எலியா எழுப்பியிருக்கிறார், எலிசா எழுப்பியிருக்கிறார். எழுப்பியிருக்கிறாங்களா? செத்தவங்கள உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க. ஆமாம். குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கி இருக்கிறாங்களா? செஞ்சுருக்கிறாங்க. சரி, கண் குருடனை கண்ணு பார்வை அடைச்சிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க, எல்லா அற்புதங்களும் நடந்திருக்கு. ஆனால் ஒன்று மட்டும் யார்கிட்டையும் நடந்ததில்லை, பிசாசுகள் நடுங்கி ஓடினதில்லை. ஆமேன். இன்றைக்கி பிரச்சனை என்ன தெரியுமா? நம்ம குருடங்கண்ணை திறக்கணும்னு ஆசைப்படுவோம், ஆனால் நம்மளை சுற்றி சுற்றி கட்டுக்குள்ளே இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க நாம் பயப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு அந்த ஊழியத்தை கொடுக்கறது மாத்திரம் இல்லாமல் ஒருவேளை நாம் எங்கேயாவது அவனுடைய இன்ஃப்ளூயன்ஸ்குள்ளார் இருந்தோன்னா அங்கேருந்து நம்மை விடுதலையாக்க தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, வேதாகமத்திலேருந்து இன்னும் நான் சில விளக்கங்களை நான் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஊழியத்தை துவங்கின உடனே வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அவர் பிசாசினால் சோதிக்கப்படும்படி எங்கே கொண்டு போகப்பட்டார்? வனாந்தரத்து கொண்டு போகப்பட்டார். எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்க? பிசாஸ் இயேசுக்கிட்ட வந்தானா? இயேசுக்கிட்ட வந்து பேசினானா? என்ன பேசுனா? என்னை தாழ வணங்கு, எல்லாத்தையும் கொடுத்துட்றேன். எதுக்கு சிலுவைகளுக்கு போகணும்? வேஸ்ட்டு தானே சிலுவெல்லாம். இந்த உலகத்தை மீட்க தானே வந்தீங்க, நான் தானே என் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறேன். பேசாமல் என்ன வணங்கிட்டு போனீங்கன்னா நான் என்ன செய்ய போகிறேன், கொடுத்துட போகிறேன். கஷ்டமான வழியை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்றான். இயேசு சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தர் ஒருவருக்கு என்ன செய்வாயாக, ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. வேதம் தெளிவாக சொல்கிறது பிசாசு சில காலம் அவரை விட்டு என்ன செய்தானா, விலகி சென்றான். அப்போது இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது சோதிக்கணும் அப்படின்றதுல யார் ரெடியாக இருந்தா? ஏதாவது ஒரு வழியில் சோதிக்கணும், அவரை தோற்கடிக்கணும், அவரை மேற்கொள்ளணும்னு நினச்சான். இயேசு கிறிஸ்துவை பிசாசு தோற்கடிக்கணும் சோதிக்கணும்னு நினச்சான் அப்படின்றது உண்மைன்னா
உங்களையும் என்னையும் பிசாசு பல நேரங்களில் தோற்கடிக்க வருகிறது உண்மை. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, நான் ஏன் இதெல்லாம் சொல்லிடுறேன், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எது நான் கொடுக்குறேன்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ளணுன்றதுக்காக. சரி, பரிசுத்த வேதாகமத்தில் இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நன்றாக கவனித்து பாருங்கள். இயேசுவுக்கு மாத்திரம் அந்த சோதனை வரல, இயேசுவோடு சீஷர்கள் இருந்தார்கள். இயேசுடைய சீடர்களில் ஒருவனை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்படியே சொல்லுகிறார், பேதுருவே நீங்கள் எல்லாம் என்னை விட்டு என்ன செய்வீங்க, இன்னைக்கு ஓடி போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். கெத்செமனே தோட்டத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உடனே பேதுரு முன்னாடி என்ன நின்றுச்சு சொல்கிறார், ஆண்டவரே எல்லாரும் ஓடலாம், ஆண்டவரே நான் மட்டும் என்ன செய்ய மாட்டேன், ஓட மாட்டேன். நல்லா கவனிங்க, ரகசியமே என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி சொல்கிற ஆள் தான் முதல்ல ஓடுற ஆள். ஆமென். அவன் சொல்கிறான், எல்லாரும் ஓடலாம் ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், ஓட மாட்டேன். எல்லாரும் உம்மை விட்டு போகலாம், நான் உம்மை விட்டு என்ன செய்ய மாட்டேன், போக மாட்டேன். ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெளிவாய் சொல்லுகிறார், பேதுருவே சாத்தான் உன்னை சுளகிலே போட்டு புடைக்கும் பிடிக்கு என்கிட்ட என்ன கேட்டான், உத்தரவு கேட்டான். நானும் உன்னுடைய விசுவாசம் என்ன செய்யக்கூடாது, ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக பிதாவினிடத்தில் என்ன செய்தேன், ஜபம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். நல்லா யோசித்து பாருங்க, பேதுரு திருச்சபையின் தலை, பிசாசுக்கு நல்லா தெரியும் இப்போ இயேசுவை அரெஸ்ட் பண்ண போகிறோம், இயேசுவை காலி பண்ண போகிறோம். இயேசுவை காலி பண்ண உடனே அடுத்த லீடர்ஷிப் ஹெட்டில் இருக்கிறவன் யாரு, பேதுரு. பேதுருவை காலி பண்ணலைன்னா என்ன செய்ய முடியாது, இந்த 12 பேர் கூட்டத்தை ஒழிக்க முடியாது. பிளான் பண்ணா கேட்குறான் ஆண்டோட்ட போய், சும்மாவா இவனுங்க இயேசுவை பின்னாடியே சுற்றி சுற்றி வர்றாங்க, வேணா ஒரு நாள் எங்கிட்ட டைம் கொடுத்து பாருங்க. இந்த பேதுரு என்னமோ சொன்னானே, மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை, என்னுடைய பிதாவே உனக்கு வெளிப்படுத்தினார்னு இயேசு கூட ரொம்ப பந்தா காட்டினாரே, இவனை குறித்து ரொம்ப பெருமையாக பேசினாரே, அந்த பேதுருவை என்கிட்ட ஒரு நைட்டு கொடுங்க, பெர்மிஷன், ஒன் நைட் பெர்மிஷன், அவனை நான் சோதிக்கிறேன், அவன் என்னை உன் இயேசுவை மறுதளிக்கிறானா இல்லையான்னு பாருங்கன்னு யாருக்கிட்ட போய் பிரச்சனை நடக்குது, பிதா கிட்ட போய் பிரச்சனை நடக்குது. ஆண்டவர் பிதா கிட்ட நடந்த பிரச்சனை இயேசுவுக்கு தெரிய வருகிறது, இயேசுக்கும் தெரிஞ்சு உடனே தெரியுது. இயேசு உடனே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, அவன் சோதிச்சு மறுதளித்தாலும் பேதுரு திரும்ப எனக்கு வேணும். ஆமென். அதுதான் இயேசுவுடைய ஜெபம். ஆமென். அவர் சொல்றாரு, அவன் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் என்ன செய்தேன், வேண்டிக்கணும். ஒரு ரகசியம் சொல்லட்டுமா, யோபுவுக்குலாம் இப்படி அட்வொகேட் ஜெனரல்லாம் கிடையாதுங்க. யோபு பாவம், யோபு தானாக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நான் மறித்தாலும் அவர் மேல் எப்படி இருப்பேன், நம்பிக்கையாக இருப்பேன்னு வரணும். ஆனால் பேதுரு அப்படி கிடையாது, இயேசு சொல்லிட்டார், இவன் மறுதளிச்சாலும் எனக்கு கவலை கிடையாது, இவன் தான் நான் கட்ட போகிற கல். ஆமென். அல்லேலூயா. இவன் எனக்கு திரும்ப வேணும், இயேசுடைய ஜபம் அதுதான். இயேசு அது சொல்கிறாரு, நடந்ததா இல்லையா, பேதுரு மறுதளிச்சானா இல்லையா. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, பேதுருவுக்கு சோதனை வெளியே இருந்து வந்துச்சு. ஆனால் பேதுரு வந்து ஃபஸ்ட் அப்போஸ்டல்னா லாஸ்ட் அப்போஸ்டல் ஒருத்தன் இருக்கிறான், அவன் யார், யூதாஸ் காரியோத்து. யூதாஸ் காரியோத்துக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, நம்ம சில நேரம் பல நேரங்கள் நினைப்போம், யூதாஸ் காரியோத்து ஏங்க மறுதளிச்சான், ஏன் மறுதளிச்சான் சொல்லுங்க பார்ப்போம். அவனுக்கு மறுதளிக்கணும்னு தோணுச்சு, மறுதளிச்சான். பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, யூதாஸ் காரியோத்து மறுதளித்ததற்கான காரணம் பிசாசு அவனுக்குள் வந்ததினாலே அவன் மறுதளிக்கிறவனாய் மாறி போனான். யோவான் எழுதின சுவிசேஷம் 13:27 தயவுசெய்து வாசியுங்க. நல்லா கவனிங்க, நம்மள பல பேர் கம்யூனனை பத்தியே ஒண்ணுமே தெரியாம சினிமாவை நல்லா பார்த்துப்பிட்டு நல்ல சீரியலை வாரம் ஃபுல்லாக பார்த்துவிட்டு சினிமா பாட்டை நல்லா கேட்டுவிட்டு அம்மா ஆத்தா சித்தி சித்தப்பேன் தாத்தா பாட்டின்னு என்ன பேரில் சீரியல் வந்தாலும் அதை பார்த்துவிட்டு கம்யூனிட்டியில் வாயை திறக்கும் போதே அசுதாவி உள்ளார வந்துடுவான். விளையாட்டாக நம்ம நினச்சிட்ருக்குறோம், கம்யூனியன் எவ்வளோ சீரியஸ் ஆனதுன்னே நமக்கு தெரியல, திருவிருந்தை பற்றி நமக்கு தெரியவே இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் திருவிருந்தை நடத்துகிறார். யோசிச்சு பாருங்கள், ஃபஸ்ட்டு கம்யூனியன் சர்வீஸ் எவ்வளோ ஹோலியாக இருந்திருக்கணும், பரிசுத்தமாக தானே இருந்திருக்கணும். ஆமேன். அந்த ஃபஸ்ட்டு கம்யூனியன் சர்வீஸில் இயேசு திருவிருந்து கொடுக்கிறார். எல்லாருக்கும் திருவிருந்து கொடுக்கும்போது என்னுடைய சரீரம் என்னுடைய ஜீவன் சொல்கிறார். ஆனால் ஒருவனுக்கு மாத்திரம் திருவிருந்து கொடுக்கும்போது வேதம் தெளிவாக சொல்கிறது, அந்த வசனத்தை வாசிங்க, அந்த துணிக்கை அவன் அந்த துணிக்கையை வாங்கின போது சாத்தான்
அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள் என்ன செய்தான்? ஒரு அப்போஸ்தலனுக்குள்ள, இயேசுவோடு 3 வருடம் இருந்தவனுக்குள்ள, இன்னும் சொல்ல போனா பிசாச துரத்திட்டு வந்த லிஸ்ட்ல யாரும் ஒருத்தன். 70 பேர் போனாங்க, 12 பேர் போனாங்க, பிசாசுகளை துரத்துனாங்க, வந்து அற்புதமா சொன்னாங்க. அந்த லிஸ்ட்ல ஒருத்தன் யாரு? இந்த யூதாஸ் காரியத்து. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த லிஸ்ட்ல இருந்த ஒருத்தனுக்குள்ள என்ன வந்துச்சா? பிசாசு வந்துச்சு. ஆமேன். இதுக்கெல்லாம் நான் காரணம் பின்னாடி சொல்றேன், ஆனா நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாத்திரம் உங்களுக்கு கண்களுக்கு முன்பாக காண்பித்து வருகிறேன். அடுத்ததாக வேதாமத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள், அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரத்தில் நாம் அனனியா சப்பீரா என்று சொல்லக்கூடிய 2 நபர்களை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அவர்கள் இருவரும் நல்ல விசுவாசிகள், ஆண்டவருக்காக கொடுக்க வேண்டும் என்கிற வைராக்கியம் உள்ள விசுவாசிகள், பரிசுத்த ஆவியானவரை பெற்ற விசுவாசிகள். பரிசுத்த ஆவியானவரை பெற்று திருச்சபைக்கு கட்டுப்பட்டதுனால போய் தங்கள் சொத்துக்களை எல்லாம் என்ன செய்தார்களா? விற்றார்கள். எதற்காக விற்றாங்க சொல்லுங்க? சொத்தெல்லாம் வித்துட்டாங்க. எதுக்காக? காணிக்கையாக கொடுக்கறதுக்காக. இப்போ இங்கே இருக்கிற உங்ககிட்ட இதெல்லாம் சொத்து நிறைய இருக்கா இல்லையா? எல்லார்ட்டையும் இன்னைக்கு ஒரு கம்பல்சரியாக ஒரு ரூல் போடுறேன், இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் என்ன செய்யணும்னா, நீங்கள் போய் உங்கள் சொத்துக்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கணும்? அடுத்த வாரம் சண்டே சர்வீஸில் நானும் என் வீட்டுக்காரமாக தான் உட்காந்துருக்கணும். போகடாங்க அப்படின்ட்டு என்ன செஞ்சிருவோம்? ஓடி போயிடுவோம். ஆனால் ஒரிஜினலாக அன்னைக்கு நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு கேட்டால், அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொண்டு வந்து அவருடைய காணியாட்சிகளையெல்லாம் விற்று கொண்டு வந்து என்ன செய்தாங்களா? பாதி பேர் ஆவிக்குரிய சபைக்கு வர்றதுக்கு பயப்படுறதுக்கு காரணமே என்னென்னா, தசம் வாங்க கேட்பாங்க, அதுக்கப்புறம் அதை செய்கிறா இதை செய்கிறான்னு ரூல்ஸாக போட்டு கிடப்பாங்க. இதெல்லாம் நமக்கு எதுக்குங்க அப்படின்ற சில பேர் என்ன செய்ய மாட்டாங்க, வரமாட்டாங்க. ஆனால் பரிசுத்த வேதாவும் தெளிவாக சொல்கிறது, ஆதி திருச்சபையில் தங்கள் சொத்துக்களை எல்லாம் விற்று கொண்டு வந்து பாதத்தில் வச்சாங்களாம். அப்படி இந்த அனனியாவும் சப்பீராலும் சொத்துக்களை விற்று கொண்டு வந்து பாதத்தில் வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவநம்பிக்கை. நமக்கு கொஞ்சம் வச்சுக்கிட்டா என்ன அப்படின்னு ஒரே ஒரு பங்கை வஞ்சித்து என்ன செய்தார்களாம்? வைத்து கொண்டார்கள். வேதம் தெளிவாய் சொல்கிறது, பேது சொல்கிறான், பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பொய் சொல்ல சாத்தான் உங்களை. அந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. ஒரு விசுவாசியுனி இருதயத்தை யார் நிரப்ப முடியும்? நாமெல்லாம் இதுவரைக்கும் பரிசுத்தாவி நிரம்புது நிரம்புதுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஜாக்கிரதை, ஒரிஜினலாக உங்களை பரிசுத்தாவியான நிரப்புறாரா சாத்தான் நிரப்புறானான்னு பார்த்துக்கணும். பரிசுத்த ஆவியானவர் நிரப்புனா எப்படி இருக்கும், சாத்தான் நிரப்புனா அவன் லைஃப் எப்படி இருக்கும் நான் பின்னாடி சொல்ல போகிறேன். யூ ஆர் கோயிங் டு செக் யுவர் லைஃப் தட் யூ ஆர் ஹேவிங் எ ஹோலி ஸ்பிரிட் ஆர் அன் ஈவில் ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமா அசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோமான்னு இன்றைக்கி ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம். ஆமேன். ஏன்னா சத்தமே வரல, சாபத்துலேருந்து விடுதலை ஆகணும்னு போது எல்லாம் நல்லா உற்சாகமாக இருந்தீங்க, இப்போ சாத்தான்லேருந்து விடுதலை ஆகணும்னா எல்லாம் என்ன இப்படி பயப்படுறீங்க? சரி, நீங்கள் பயப்படக்கூடாதுன்றதுக்காக ஒரு வசனத்தை சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, பிசாசு நமக்குள்ளேருந்து வெளியே போகிறதுனால நம்ம கெட்டவங்க கிடையாது. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும். நல்லா நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கங்க. 2-3 ஸ்திரீகளை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பைபிளில் 2-3 இடத்துல என்னன்னு இருக்கு தெரியுமா? 7 ஆவிகளை அவரிடத்திலிருந்து பிசாசு துரத்தி இருந்தார், சில பொல்லாத ஆவிகளை துரத்தி இருந்தார். சில பெண்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே இந்த ஈவில் ஸ்பிரிட்டை சொல்லி தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. வாசிங்க பாப்போம். பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும், 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் எனப்பட்ட மரியாம். என்னதான் மனுஜோதெல்லாம், நமக்கு தான் இதெல்லாம் பெரிய கஷ்டம். ஐயா, பாவத்திலிருந்து விடுதலை ஆகிறது எவ்வளோ முக்கியமோ. நம்ம சுகர் இருக்கிறத ஈஸியாக சொல்லிவிடுவோம், யாராவது டீ கொடுத்தாங்கன்னா எனக்கு சுகர் கம்மியாக போடுங்க, எனக்கு என்னது சுகர் அப்படின்னு. ஆனால் சில நேரங்களில் சில இடங்களில் யார் கிரியை செஞ்சிட்ருக்குறா? சாத்தானே கிரியை செஞ்சிட்ருக்குறான். அதாவது நம்ம அதிலிருந்து விடுதலை ஆகிறதுக்கு என்ன செய்கிறதே இல்லை,
முயற்சியே பண்றதில்ல. நான் சொல்றேன், சாத்தானுடைய கட்டுனா எப்படி இருக்கும், எங்க கிரியை செய்கிறான் பிசாசுன்னு நான் வேகமா உங்களுக்கு சொல்ல போறேன். சரி, இன்னும் வேதாகமத்துல வேற எங்க சாத்தான் விசுவாசிகளுக்குள்ள வர்றதை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்க வேதாகமத்துல நிருபங்கள்ல சாத்தானும் பிசாசுன்னு சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் நீங்க நன்றாய் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்டதுதான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான்னு வெளியல்ல யாருக்கிட்டதான் சொல்றாரு, மூப்பர்கள், ஊழியர்கள், வியாலிபர்கள். அவங்க லிஸ்ட்டை சொல்லிட்டு, வாலிபர்களே மூப்பர்களே அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை சொல்லிட்டு சொல்கிறாரு. புருஷர்களேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஜாக்கிரதையா இருங்க, உங்களை விழுங்கலான்னு தான் அவன் என்ன செஞ்சிட்ருக்கிறான், வகை தேடி சுற்றித்திருக்கிறான். அதுக்கு மாத்திரமல்ல, ஒன்று கொரிந்தியர் 5:5 நாம் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் பாவம், மகா பெரிய பாவம் செய்யும் போது அவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவனை சாத்தானுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பு செய்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒருத்தனை பிசாசு கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. A church is authorized to give someone to Satan. ஒருத்தனை நம்ம வந்து இந்த பாவத்தை செய்யாத 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 செய்யாதன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அவன் அந்த பாவத்தை திரும்ப 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 செஞ்சு சீரழிஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னா, ஒரு திருச்சபைக்கு தேவன் கொடுத்துருக்கிற அதிகாரம் என்ன தெரியுமா? அவனை தூக்கி கொண்டு போய் எங்கே கொடுத்துருங்க, இயேசுவின் நாமத்தினால உன்னை சாத்தான்ட்ட ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டா போதும், அவன் லைஃப் அழிஞ்சிருமா, செத்துருவானா? ஆனால் வேதம் சொல்லுது அவன் ஆவி மட்டும் என்ன செய்வான். நல்லா கவனிங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் விசுவாசியாக இருக்கிறதுனால உங்களை பிசாசு பிடிக்க மாட்டான்னு அர்த்தம், உங்களுக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்றதுக்காக நீங்கள் பரலோகம் போக மாட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை. சில பிசாசு உள்ளே வந்துருச்சுன்னா நீ பரலோகம் போவ, ஆனால் உலகத்தில் பூமியில் நிம்மதியாக வாழ மாட்டேன். உன்னை பூமியில் நிம்மதியாக வாழ விடக்கூடாதுன்றதில் அவன் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இயேசு இம்மைக்கும் மறுமைக்காகவும் நாம் இயேசுவை தேடுகிறோம். ஆமென். இப்போ பிசாசு என்ன செய்வான் தெரியுமா, இவன் இம்மையில் சந்தோஷமே இருக்கக்கூடாது, இவன் எப்படியோ பல்லவத்துக்கு ரெடி ஆகிட்டான், ஆனால் இந்த உலகத்தில் அவனை என்ன செய்ய மாட்டேன், நிம்மதியாக இருக்கவே விட மாட்டேன்னு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சரீரத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் அவனுடைய கையை வச்சுக்கிட்டே இருப்பான். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து, அதை அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியே சொல்லுகிறார், அவருக்கு நிறைய ஆவிக்குரிய அனுபவங்கள், பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் காரியங்கள்லாம் அவருக்கு வெளிப்பாடு உண்டு. ஆனால் ஒரு இடத்துல சொல்கிறாரு, நான் என்னை உயர்த்தாதபடிக்கு என்னுடைய சரீரத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது, நம்ம முள்ளுன்னா வியாதின்னு நினச்சிட்ருக்குறோம். அந்த இடத்துல சொல்லப்பட்டது ஒரிஜினலாக வெறும் நேச்சுரல் டிசீஸ் கிடையாது, அ டிசீஸ் இன்ஃப்ளிக்டட் பை அ சேட்டன். வேதத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாக சொல்லுகிறார், அது என்னை கொட்டும் சாத்தானின், என்ன பைபிளில் வசனமே படித்தது இல்லையா, அவன் என்னை கொட்டும் என்னவா இருக்கிறான், சாத்தானின் தூதனாக இருக்கிறான். ஏன் விட்டார் ஆண்டவர், எதனால் அந்த இடத்துல அவனுக்கு சாத்தானின் ஆளுகை அவனுடைய சரீரத்தில் ஒரு இடத்துல? நான் உங்களுக்கு சொல்கிறத நல்லா கவனிச்சுங்க, வி ஹாவ் 3 places இன் அவர் பாடி, நம்முடைய சரீரத்தில் 3 இடம் இருக்குது. ஒன்று என்னுடைய ஆவி, என்னுடைய ஸ்பிரிட் உள்ளுக்குள்ளர, ரெண்டாவது என்னுடைய ஆத்துமா, மூன்றாவது என்னுடைய சரீரம். நல்லா கவனிங்க, ஒரு நல்ல ஆவிக்குரிய விசுவாசியை பிசாசால ஆவி ஆத்துமா சரீரம் இந்த மூன்றிலுமே தொட முடியாது. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க, அல்லேலூயா. அதே விசுவாசி தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்து பிசாசுக்கு கதவை திறந்து வச்சா, அவன் ஃபஸ்ட்டு எதை தொடுவான், சரீரத்தை தொடுவான், அவுட்டர் பாடி, சரீரத்தில் வியாதிகளை கொடுப்பான். அவன் என்ன பண்ணிகிட்டு இருப்பான்னு கேட்டால், அவனுடைய கரம் வைக்கும் போது நம்ம என்ன நினச்சிட்டு போனால், இது சாத்தான் கிடையாது, இது என்னது, இது பலவீனம், இது பலவீனம், இது பலவீனம், இது. அவன் எப்படி தான் தன்னை காட்டிக்குவான் அப்படின்னு கேட்டால் வெளியவே காட்ட மாட்டான். அவன் தன்னை உங்கள்கிட்ட வெளியே ரிலீஸ் பண்ணவே மாட்டான், உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்களை தொடர்றது பிசாசுன்னு உங்களுக்கு தெரியாது. இது வியாதின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம், சாதாரண வியாதின்னு நினச்சிட்டு இருப்போம், ஆனால் யார் தொட்டுக்கிட்டு இருப்பான், பிசாசு தொட்டுக்கிட்டு இருப்பான். ரெண்டாவது அவன் தொடர இடம் நம்முடைய சோல், நம்முடைய ஆத்மாவில் அவன் தொடுவான். எப்படி தொடுவான்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன். ஆத்மாவில் தொட்ட ஆளுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, பயங்கரமான கோபம் வரும்.
எப்படிப்பட்ட கோபம் சொல்லுங்க. அப்படியே கோபப்பட்டு பேசும்போது அப்படியே கை காலெலாம் என்ன செய்யும், நடுங்கும். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் கொஞ்ச நேரம் கழித்து சொல்லுவார், நான் ஏன் இப்படி நடந்துக்கிட்டேன்னு எனக்கே தெரியல. என்னன்னு கேட்டால், பிசாஸ் எங்கே இருக்கிறான் இப்போ? சோல்குள்ளார தொட ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய கரம் ஆத்மாவில். மூன்றாவது, இதுதான் வெளியே இருக்கிற ஆளுங்க. யாருன்னு கேட்டால், ஆவி, ஆத்மா, சரீரம், மூணுமே யார்கிட்ட இருக்கிறது? அது வெளியே இருக்கிறவங்க. ஒரு கிறிஸ்தவனுடைய ஆத்மாவை கூட சில நேரம் பிசாசால் என்ன செய்ய முடியும், ஆட்கொள்ள முடியும். சில பகுதிகளில் வேதத்தில் எடுத்து வாசித்து பாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25:28. தன் ஆவியை அடக்காத மனுஷன், தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்க, மதில் இடிந்த பாழான பட்டணம் போல இருக்கிறான். நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து இந்த இடத்துல ஒரு மனுஷனுடைய ஸ்பிரிட்டை ஒரு சிட்டிக்கு கம்பேர் பண்ணி பேசுகிறார். ஒரு பட்டணம் எவ்வளோ பெருசோ அதே போல் ஒரு மனுஷனுடைய ஆன்மாவும் பெரியது. எத்தனை பேர் இதை நம்புறீங்க? இன்னும் சொல்லப்போனால், ஒரு சைடு மதில் இடிஞ்சால் போதும், அங்கங்கே யாருடைய ஆக்குபேஷன் வந்துடும், எதிராளியுடைய ஆக்குபேஷன். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, சுவர் இருக்கும், பட்டணத்தை சுற்றி மதில் இருக்கும். ஒரு பிரீச் உண்டான போதும், அந்த வழி மூலமாக பிசாசு கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செஞ்சிருவான். இப்போ அந்த இடத்த நம்ம அடைச்சோம்னா தான் நம்மால் என்ன செய்ய முடியும், பாதுகாப்பாக இருக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிசாசினுடைய முதல் ஆழத்துவம் என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். த நேச்சர் ஆஃப் டீமன்ஸ். நான் சொன்னதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன், இவ்வளோ நேரம் சொன்னதெல்லாம், இதெல்லாம் பிசாசு நமக்குள்ளே வர்றதுக்கு என்ன இருக்குன்னு நான் சொன்னேன், வாய்ப்புகள் இருக்கு. சரி, அவன் எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே வருகிறான், யார் இவன் அப்படின்னு சொன்னா, த நேச்சர் ஆஃப் டீமன்ஸ் பார்த்தீங்கன்னா, பரிசுத்த வேதாவும் தெளிவாய் சொல்லுகிறது, அந்த பிசாசுகள் எல்லாம் சரீரம் இல்லாத ஒரு ஆவி. அது என்னது சத்தமா சொல்லுங்க? சரீரம் இல்லாத ஒரு ஸ்பிரிட். இன்னும் சொல்ல போனா, அதுங்க எதை தேடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுங்களுக்கு ஒரு சரீரம் தேவை. அதுங்களுக்கு ஒரு சரீரம் தேவை. பைபிளில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் லேகியோன் அப்படின்னு ஒரு பிசாஸ் தான் பேரை சொன்னிச்சு இல்லையா, அவன்கிட்ட போயிட்டு முதல்லையே போகும்போதே துரத்துட்டார், போ அப்படின்ட்டார். கமாண்டு கொடுத்த உடனே அதுங்களால் உள்ளார் இருக்க முடியல. எங்களை துன்பப்படுத்தவா வந்தீர், காலம் வர்றதுக்கு முன்னாடியே எங்களை என்ன செய்ய வர்றீர், டார்ச்சர் பண்ண வர்றீரே அப்படின்னு சொல்லிட்டு, இங்கேருந்து வெளியே போக முடியாது, நாங்கள் வெளியே போனால் எங்கே என்ன செய்வோம், எங்கே போகிறது, எங்களுக்கு இந்த பன்னிகளுக்குள்ளே போகிறதுக்கு என்ன செய்யுங்க அனுமதிங்க அப்படின்னு கேட்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், அதுக்கு மனுஷ உடம்பு வேணும், மனுஷ உடம்பு கிடைக்கல அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு மிருகத்தோட சரீரமாவது அதற்கு தேவை. ஆமேன். இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரிசுத்த வேதாகமத்தில் இதற்கான ஆதாரங்கள் தெளிவாக கொடுக்கப்படவில்லை என்றாலும் நிச்சயமாக நம்மால் சொல்ல முடியும், சாத்தான் எப்போ விழுந்தானோ அப்பயே ஆண்டவர் அங்கே இருக்கிற ஒரு குரூப்பையோ அல்லது சாத்தானுக்குடைய ஆளுகைக்குள்ளே இருந்த ஏதோ ஒரு குழுவை சரீரத்தை விட்டு ஆண்டவர் என்ன செஞ்சிட்டார், எடுத்துட்டார். இன்னும் சொல்ல போனால், அந்த சரீரத்தை கன்சியூம் பண்ணிட்டார். அந்த சரீரத்தை கன்சியூம் பண்ணதுனால அந்த ஆவிகளை அது இன்னும் என்ன செஞ்சிட்டு இருக்குது, திரிந்து கொண்டிருக்கிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அவைகளுக்கு நியாய தீர்ப்பு ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டு. ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிட்டார், இந்த மனுக்குளம் முடியும் போது உன்னை என்ன செய்வேன், நான் அழிக்க போகிறேன், உனக்கு நரகம் வச்சிருக்கிறேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இப்போ அதுங்க நரகத்துக்கு போகலைன்னா அதுங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு எப்போ போகிறோன்னு தெரியறதுனால கொஞ்சம் காலம் தான் இருக்குன்னு சொல்லி எவனையாவது ஆட்கொள்ளலாம், எவனுக்குள்ளாராவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி செய்கிறது. பரிசுத்த வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது, இயேசுவின் நாமத்தினால நாம் ஜெபிக்கும் போது எந்த பிசாசும் மனுஷனுக்குள்ள என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால், நமக்குள்ள எந்த இடத்துல பிசாசு கிரியேட் செய்கிறான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஆகணும். நல்லா கவனித்து பாருங்கள், வேதத்தில் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, பல இடங்களில் ஆண்டவர் இந்த பிசாசை குறித்து ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இந்த பிசாசை குறித்து எழுதின இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பிசாசு என்ன செய்கிறான், ஒரு மனிதனுக்குள்ளே எதற்காக வர்றான், எப்படி வர்றான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஃபஸ்ட்டு காரியம், மனிதனை ஆட்கொள்ளும் போது அவனுடைய முதல் காரியம் என்னென்னு கேட்டால், ஹீ என்டைசஸ். நல்லா கவனிங்க, ஏன்னா நான் சொல்கிறத எழுதி கொள்ளுங்க. ஒரு பிசாசு ஒரு மனுஷனுக்குள்ளே வரும்போது அவன் முதல்லையே உங்களுக்கு உள்ளே வரமாட்டான், முதல்ல வெளியே இருந்து என்ன செய்வான், பேசுவான். நேற்று ஒரு சம்பவத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன். 1993 அமெரிக்காவில் இருக்கிற ஒரு மினிஸ்டர் சுட்டுக் கொல்லப்பட்டார்.
அந்த மினிஸ்டர் சுட்டு கொல்லப்பட்டதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய ஆஃபீஸில் அவன் உட்கார்ந்துருக்கும் போது பக்கத்து ரூமில் அவனுடைய பிஏ ஒரு பெண்மணி, அவள் என்ன பண்ணிட்டு இருக்கானா ஒரு சாட்டன் பைபிள் வாசிச்சுட்டு இருந்திருக்கிறான். சாட்டன் சர்ச்சோட பைபிள் வாசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சான், நீ எழுந்து உன்னுடைய பிஸ்டல் எடுத்துகிட்டு போய் மினிஸ்டர் ரூமில் மினிஸ்டர் சுடு அப்படின்னு. இந்த பொண்ணு ரூம்குள்ளே போகும்போது எப்பயுமே ஒரு ஸ்டெனோ தன்னுடைய அசிஸ்டண்ட் பிஏ வந்து உள்ளார வந்தால் எதுக்கு வருவாங்க, சும்மா வருவாங்க. அதனால் இது சும்மா வருது அப்படின்னு நினச்சி வா அப்படின்னு சொல்லி உள்ளார கூப்பிட்டுட்டார். கூப்பிட்ட உடனே நேராக போய் நெஞ்சுக்கிட்டு வச்சு டமால்னு நினைஞ்சிருச்சு, சுட்டுருச்சு, ஆள் செத்து போனான். அந்த பொண்ணு அதுக்கப்புறம் சொல்லுதான், நான் எப்படி சுட்டேன்னு எனக்கே தெரில, ஒரு சத்தம் கேட்டுச்சு எனக்கு, நீ போய் மினிஸ்டர் என்ன செய்யி சுடுன்னு, நான் என்ன செஞ்சேன் சுட்டேன். தஞ்சாவூரில் நடந்த சம்பவம் பல முறை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தஞ்சாவூரில் ரெண்டு நண்பர்கள் பக்கத்து பக்கத்து திண்ணையில் படுத்திருந்தாங்க, இரவு ஒன்றா சந்தோஷமாக படுத்திருந்தாங்க. இரவு ஒரு மணி போல் ஒரு சத்தம் ஒரு நண்பனும் கேட்குது, அருவாள் எடுத்து உன் ஃப்ரெண்டை வெட்டு அப்படின்னு. அந்த சத்தம் கேட்டவொன்னே எந்திரிச்சு வெட்டிவிட்டான், அவனை கொண்டு போய் ஜெயிலில் வச்சு அழுகுறான், என் நண்பனை நான் வெட்டணும்னே நினைக்கல, ஒரு சத்தம் கேட்டுச்சு என்னை வெட்ட சொன்னிச்சு, என்ன பண்ணேனே தெரியல வெட்டிட்டேன். சாட்டன் என்ன செய்கிறான்னு கடா, நயங்காட்டி உன்னை வெட்ட சொல்கிறதுக்கு மட்டும் இல்லை, பாவம் செய்கிறது கூட ஒரு சத்தம் உனக்குள்ளே கேட்கும், ஏ அதை செய் அதை பண்ணு, இது பிசாசோட வேலை, பிசாசு உன்னை அழித்து விடுவான். அவன் வெளியே இருந்து பேசும்போதே நம்ம ஜாக்கிரதையை அவனை கண்டுபிடிச்சு அழிக்கலை அப்படின்னா அவன் அதுக்கப்புறம் அடுத்த வேலை எங்கே தான் செய்வான்னா சோலுக்கு உள்ளார தான் செய்கிறான், அவன் சரீரத்தை தொட்டு அதற்குள்ளே உள்ளே வந்து விடுகிறான். ரெண்டாவது பிசாசோட என்ன வேலை, அவன் செய்கிற ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய நான் வேதாகமத்திலிருந்து அவனுடைய செயல்பாடுகளை வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத நான் வேக வேகமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்னை கவனிக்கிறவங்க கவனிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையிலேருந்து இந்த காரியங்களை வெளியே எடுத்துடலாம். வேகமாய் சொல்லுகிறேன், ஆதாரங்களோடு வேத வசனத்தில் எத்தனை விதமான ஆவிகள் எப்படி எப்படிலாம் கிரியை செய்கிறது என்பதை வேதாகமத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. தேர் இஸ் எ ரெக்கார்ட் ஃபார் 25 கைண்ட்ஸ் ஆஃப் ஈவில் ஸ்பிரிட்ஸ். வேதாகமத்தில் 25 விதமான பொல்லாத ஆவிகளை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேகமாய் சொல்கிறேன். ஒன்று, முதல் காரியம், the first record about a evil spirit is எரிச்சலின் ஆவி. முதல் முதல்ல வேதாகமத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு ஆவி என்னன்னு கேட்டிங்கன்னா எரிச்சலின் ஆவி. வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்கள், என்னாகவும் 5:14, எபேசியர் 4:27 புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபைக்கு சொல்லும்போது சொல்கிறார், கோபத்தின் ஆவி உன்னை ஆட்கொள்ள விடாத, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஒரு மனிதனுக்குள்ளே பிசாசு உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு ஓப்பனிங் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் அதிகப்படியான கோபத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது. நீங்கள் நம்புகிறீங்களோ நம்பலையோ நான் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப கோபக்காரர் அப்படின்னா உங்கள் கோபத்துக்கு கண்டிப்பாக காரணம் என்னவாக இருக்கும் நான் நீங்கள் சொல்லலாம், அது எப்படி என்ன போய் கோபக்காரன்னு சொல்லலாம், நான் நீதிக்காக தானே கோபப்படுறேன், நியாயமாக தானே பேசமாக இருக்கிறேன். பைபிளில் தெளிவாக சொல்லுது, நீ கோபம் வந்துச்சுன்னா காலையிலேருந்து சாயங்காலத்துக்குள்ளற உன் கோபத்தை உன்னால் அடக்க முடியலன்னா கோபம் என்கிற உன்னுடைய ஆன்மா பகுதியில், அதாவது உன்னுடைய சோல், உன்னுடைய சித்தத்துக்குள்ள ஒரு பிசாசு உனக்கு கிரியேஸ். சில பேர் 4 மாதம் 5 மாதம் சண்டை போட்டுக்கிட்டு பேசாமல் இருக்கிறது, இதெல்லாம் தேவ சமூகத்துக்கு பயங்கரமான எதிரி. நல்லா கவனி, நான் சொல்கிறத நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டாலும் சரி ஏற்றுக்கிட்டாலும் சரி, நான் சொல்கிறத என்னுடைய கடமை. இனி யாருக்கிட்டையாவது உங்களுக்கு கோபமோ வைராக்கியமோ வந்துச்சுன்னா அன்னைக்கே அல்லது அப்பொழுதே அந்த கோபத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். சஸ்டைன்ட் ஆங்கர், கோபம், நீடித்து கொண்டு போகிற கோபம் பிசாசுக்கு ஓப்பன் பண்ணிடும் டோரை, பேய் உள்ளார வந்து வாழும். அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் எவனை பார்த்தாலும் எரிஞ்சு தான் விழுவீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோம், என்னவாயிட்டோம், நம்ம பெரிய ஆள் ஆகிட்டதுனால அதிகமாக என்ன செய்கிறோம், கோவப்படுறோம். பிசாஸ் அப்படி தான் காமிப்பான், அப்படின்னா நீ பார்த்தியா நீ நல்ல கோவப்படுற, உன்னை பார்த்தா எல்லோரும் என்ன செய்கிறாங்க பயப்படுறாங்க, உனக்கு நல்ல மரியாதை என்ன செஞ்சுருக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா ஹெல்லில் உங்களுக்கு நல்ல மரியாதை இருக்கும், ஏன்னா பைபிளில் இன்ட்ரொடியூஸ் பண்ணப்பட்ட முதல் ஆவி எரிச்சலின் ஆவி. ஆண்டவர் சொல்கிறார் இந்த எரிச்சலின் ஆவிக்கு இடம் கொடுக்காத. அந்த எரிச்சலின் ஆவி அங்கே பைபிளில் முதல் முதல்ல யார் மேலே தான் வந்துச்சான் தெரியுமா, பெரிய கொடுமை என்னன்னா பொண்டாட்டி மேலே தான் வந்துச்சான், புருஷனுக்கு இறங்கினுச்சு எரிச்சலின் ஆவி. யார் மேலே, மனைவி மேலே. இன்றைக்கி பாதி பேருக்கு என்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, நான் எல்லாரையும் மன்னிச்சிடுறேன் ஆனால் என் பொண்டாட்டியை மட்டும் என்னால் என்ன செய்ய முடியல, மன்னிக்க முடியல. யாரை மட்டும் மன்னிக்க முடியல, அதான் சொல்கிறேன், ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் நீ நல்லவன் ஆனால் பொண்டாட்டிக்கு மட்டும் என்னவன்
கேட்டவன், ஆவியானவர் சொல்றது நல்லா காது உள்ளவன் கேட்க கேட்டவன். நான் சொல்றது உங்களுக்கு கேட்குதோ கேட்கலையோ, பிடிக்குதோ பிடிக்கலையோ, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் என்னுடைய மந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய சத்தியங்களை நான் சொல்லித்தர்றேன். எரிச்சலின் ஆவிக்குள்ள நீ இருந்தீன்னா உன் வாழ்க்கையில ஒரு நாள் பிசாசு ஆட்கொண்டு உன்னால வாழ்க்கை முழுவதும் எரிச்சலும் கோபமாகவே வாழ்க்கை கழியும், சந்தோஷமா இருக்கவே இருக்காது. ஆண்டவர் தெளிவா சொல்றாரு, ஒரு விசுவாசி கோபப்படும் போது பிசாசுக்கு இடம் கொடுக்குறான். எடுத்து வாசிச்சு பாருங்க, எபேசியர்ல நான் வசனத்தோட ஆதாரத்தோட தான் பேசுறேன். எபேசியர் 4:27, எபேசியர் 4:27 வாசிங்க பாப்போம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் ஒரு விசுவாசியால பிசாசுக்கு என்ன கொடுக்க முடியும்? உங்களை பத்தி யாராவது ஒருத்தர் சொல்றாங்க, ஒரு செய்தியை கேள்விப்படுறீங்க, பயங்கரமான ஒரு கோபம் என்ன செய்யுது, உள்ளார என்ட்ரி ஆகுது, உடனே நீங்க என்ன சொல்லணும் தெரியுமா? உடனே வாயை திறந்து அவனுக்கு எவ்வளவு நன்மை செஞ்சேன், ஆனால் எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டேன், என்ன இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு புலம்பி தள்ளுங்க. பிசாசு ஈஸியாக உள்ளே வந்துடுவான். அதுக்கப்புறம் அவனோட வேலையை உங்கள் வாழ்க்கையில் போட்டுட்டு போயிட்டே இருப்பான். ஹார்ட் அட்டாக்லேருந்து ப்ரெஷர்லேருந்து எல்லாமே அவனுடைய ஸ்பான்சர்ஷிப், அவன் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணிட்டு போவான். உங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கான அறிகுறியே இருக்காது. இப்போ கொலஸ்ட்ரால் தானாக என்ன செய்யும்? ஏறும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் தானாக என்ன செய்யும்? ஏறும். ஏன்னா பிசாசு உங்களுக்கு விதை கொடுத்துட்டு போயிட்டு இருக்கிறான். என்னன்னு கேட்டால், நீ கோபப்படும் மகனே, நல்லா இருப்ப. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். உங்கள் அமைதியாக ஏறி உட்காந்து பெட்டில் தனியாக பேசிக்கிட்டு இருக்கணுமா? எப்படி பேசிகிட்டு இருக்கணுமா? ஏறி உட்காந்து உன் ஆத்மாவோட ஆத்மாட்ட பேசணுமா? டேய் கோபப்படாத, கீப் இட் டவுன். கர்த்தர் ஒன்று இருக்கு, மனுஷனை ஏன் நம்புகிற, மனுஷனை ஏன் பார்க்குற, கர்த்தரை பார். மனுஷன் இப்படி தான் இருப்பான் அப்படின்னு என்ன செய்யணும்? உங்கள் ஆத்மாவோட பேசி சமாதானப்படுத்தி, ஓகே ஓகே எல்லாரையும் மன்னிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மன்னிக்கிற தன்மைக்குள்ளார் என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். வரலை அப்படின்னா ஜோலி முடிஞ்சதுன்னு அர்த்தம். வேதத்தில் எடுத்து வாசிச்சு பாருங்க, பிரசங்கியின் புஸ்தகம் 7:9 வேகமாய், பிரசங்கி 7:9. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. உன் மனதில் சீக்கிரமாய், அண்டர்லைன் பண்ணிக்கங்க, இதெல்லாம் அட்வைஸ் கிடையாது, கட்டளை. உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிக்கொள்ளும். யாரோட நெஞ்சில நீ கோபம் ஓவரா பட்டினா முட்டாள்னு அர்த்தம். என்னன்னு அர்த்தம் சொல்லுங்க. ஏன்னா மூடரின் நெஞ்சில தான் கோபம் என்ன செய்யுமா, குடிக்கொள்ளும்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒரிஜினலா இங்கிலீஷ் பைபிள்ல யாராவது வச்சிருந்தீங்கன்னா வாசி பாருங்க, அந்த பைபிளில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பிரிட் ஆஃப் ஆங்கர் அப்படின்னு இருக்கு. எது குடிகொள்ளும்? ஆங்கர் வில் அபோர்ட் இன் யூ அப்படின்னு இருக்கு. கோபத்தின் ஆவி வந்து எங்கே உட்காந்துக்கும்? எத்தனை பேர் இதுலேருந்து வெளியே வர விரும்புறீங்க இன்னைக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, ரெண்டாவது வேதத்தில் நான் முக்கியமான சில காரியங்களை, பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி, இது வந்து வேதாமத்தில் நியாயாதிபதியின் புஸ்தகம் 9:23, ஸ்பிரிட் ஆஃப் ட்ரெஷரி, பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி. இது பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவின்னா என்னது அர்த்தம் தெரியுமா? பிரச்சனையே இருக்காது, ஒரே ஒரு ஆள் குறுக்க வந்தால் போதும், ரெண்டு பேர் சமாதானம் போயிட்டு இருப்பாங்க, அவன் உள்ளார வந்தவொடனே என்ன வந்துடும்? சண்டை வந்துடும். பார்த்துருக்கீங்களா? ரெண்டு பேர் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக போயிட்டு இருந்திருப்பாங்க, ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, ஒருத்தன் குறுக்க வருவான் அவ்வளோதான், ரெண்டு பேருக்கு என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். என்னடா உள்ள வந்துச்சு அப்படின்னா, பொல்லாப்பு உண்டாக்குகிற ஆவி, என்னது சண்டையை மூட்டி விடுற ஆவி பக்கத்தில் வந்துச்சுனாலே சோழி முடிஞ்சுது. மூன்றாவதாக இன்னொரு ஆவி இருக்கு, அதுதான் பொல்லாத ஆவி. என்ன ஆவி? இங்கிலீஷ் பைபிளில் ஈவில் ஸ்பிரிட், எதெல்லாம் பொல்லாததோ அதெல்லாம் செய்யும். அந்த வசனம் பொல்லாத ஆவி தான் சவுலை பிடித்தது. லூக்கா 7:21, அப்போஸ்தலர் 19:16, இதில் எல்லாத்துலேயும் பொல்லாத ஆவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, அந்த பொல்லாத ஆவி கூட தீர்க்க தரிசனம் சொல்லும். என்ன சொல்லும்? அதுதான், பொல்லாத ஆவி சவுல் மேலே இறங்க சவுல் தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டு இருந்தானா, தாவீது என்ன வாசிட்டு இருந்தானா, சுரமண்டலம் வாசிட்டு இருந்தானா? அப்போ பொல்லாத ஆவி என்ன கூட சொல்லும்? சொல்லுங்க, தீர்க்க தரிசனம் கூட சொல்லும். அடுத்ததாக வாசிச்சு பாருங்க, பொய்யின் ஆவி, 1 Kings 21:22. அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து, கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது.
எதினால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. என்ன ஆவியாய் இருப்பேன்? பொய்யின் ஆவி. சொல்லுங்க, பொய்யின் ஆவி. ஸ்பான்டேனியஸா பொய், அன்ஸ்டாப்பபிள் லைஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா அடுக்கு அடுக்காக ஒன்று மாற்றி ஒன்றை மறைக்க அடுத்ததுன்னு ஒரு லைனாக பொய் வச்சுக்கிட்டே இருப்பான். நீங்கள் எப்படிதான் துருவி கேட்டாலும் எல்லாத்துலேயும் ஒரு பொய்யை போட்டு என்ன செஞ்சிருவான்? எஸ்கேப் ஆயிடுவான். அவன் வேணால் எஸ்கேப் ஆகிறத நான் நினச்சிட்ருக்கலாம் நீங்கள், ஆனால் ஒரிஜினலாக ஹீஸ் அண்ட் அஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் லைஃப். பொய்யின் ஆவி உள்ளே வந்துருச்சதுனால இருக்கிறதுலே ஒஸ்ட்டு கைண்ட் ஆஃப் ஸ்பிரிட் அதுதான், இருக்கிறதுலே மோசமான ஆவி அதுதான். நல்லா கவனிங்க, ஏதாவது ஒரு காரியம் வரும்போது பொய் சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. நீங்கள் பொய் சொல்லும்போது கண்டிப்பாக நீங்கள் தப்பிக்கிறது இல்லை, கர்த்தர் தான் உங்களை காப்பாற்றுகிறவர். உங்கள் பொய் உங்களை காப்பாற்றும் என்று நம்புவீர்கள் என்றால் நிச்சயமாக நீங்கள் பிசாசின் உதவியை தேடுறீங்க, பிசாசு உங்களுக்கு வந்துடுவான். உங்கள் நாக்கு, நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் இந்த நாக்கில் அந்நிய பாஷை வரத்தை கொடுத்ததுக்கு காரணமே என்னென்னா அந்த பொய் நாவு என்ன செய்யணும், மாறி பரிசுத்தம் ஆகணுன்றதுக்காக தான். ஆமென். டக்கு 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 டக்குன்னு பொய் பேசுறது, அப்படியே லிஸ்டா எப்படி சிரிச்சுக்கிட்டே போய் பேசுவாங்க சில பேர். அதான் உண்மையாக சொல்ல, இந்த பொய்யின் ஆவி இருக்கிறவங்கள கொண்டு போய் அந்த பொய்க்கு ஒரு டெஸ்ட் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது பார்த்தீங்களா. என்ன மிஷின் பேர் தெரியுமா உங்களுக்கு? பொய்யை கண்டுபிடிக்கிறதுக்கு மிஷின்லாம் இருக்குது. ஒருத்தனை வந்து நேச்சுரல், அதாவது இந்த சாட்டனிக் லையர்னு சொல்லுவாங்க, அசுத்த ஆவி பிடித்த பொய்யன். அவன் பொய் சொல்கிறான்னா அந்த மிஷின் கூட கண்டுபிடிக்காதான். ஏன்னா அவ்வளோ சூப்பராக பொய் சொல்லுவான்னா அவனை மாதிரி பொய் சொல்ல எவனாலையுமே முடியாதான். நீங்கள் கூட பல இடங்களில் நான் பொய் சொன்னேன், சூப்பராக தப்பிச்சிட்டேன் தெரியுமா, அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. சந்தோஷப்படாத, அசுத்த ஆவி உன் வாயில் என்ன செஞ்சிட்ருக்கிறான், உட்காந்துருக்கிறான்னு அர்த்தம். பைபிள் தெளிவாக சொல்லுகிறது, பொய்னாவே உனக்கு என்ன கிடைக்கும், உன் நாக்கு அறுக்கப்படும்ன்றிருக்கு. உன் சங்கரிக்கப்படும் சகல வார்த்தைகளையும் பேசுகிறாயே, உன் நாக்கு என்ன பண்ணும், கட் பண்ணப்படும் இருக்கு. ஆமேன். இட் வில் கட் ஆஃப் அப்படின் இருக்கு. பொய் பேசி வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கலான்னு மட்டும் நினைக்காத, உண்மையை பேசி நாலு அடி வாங்கினாலும் வாங்கிக்கோ, ஆனால் பொய் சொல்லி நரகத்துக்கு போய் சேர்ந்துடாத. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, பொய்யர் யாவரும் எங்கே போகிறாங்க, நரகத்துக்கு போகிறாங்க. இந்த செல்ஃபோன் வந்ததுலேருந்து நம்ம ஆளுங்க பண்ணுற கூத்தெல்லாம் பொய்யிலும் பொய்க்கு பிதாவும் தான். எங்கே இருக்கு எனக்கு வந்து எங்கே இருக்கிறீங்க அப்படின்ற வார்த்தையை கற்றுக் கொடுத்ததே பாஸ்கர் மாமா தான். யாருக்காவது ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே இருக்கிறீங்க, ஃப்ரீயாக இருக்கிறீங்களான்னு கேட்கணும்னு அவர் தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். அவர் எப்படி சொல்லி கொடுத்தாருன்னு அவருக்கே தெரியாது, ஏன்னா எனக்கு தான் தெரியும். அவர் இன்னொருத்தரை திட்டும்போது எங்கே இருக்கிறேன் ஏதுன்னு கூட கேட்காம அவன் பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறான்னு ஒரு தடவை திட்டிக்கிட்டு இருந்தார். பார்த்தா ஆஹா, அப்போ யாராவது பேசுனா நம்ம ஃபோனில் முதல்ல என்ன கேட்கணும், எங்கே இருக்கிறீங்க. அதை நான் கேட்க ஆரம்பித்ததுலேருந்து நம்ம ஆளுங்க என்கிட்ட பேசுகிறதெல்லாம் போய் தான், எங்கே இருக்கிறீங்கன்னு கேட்டால் போதும், இதோ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு, நான் வீட்டுக்கு முன்னாடி தான் நின்று பார்த்துக்கிட்டு இருப்பேன், எங்கடா வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தனை கிணமா அப்படின்னா, டே எங்கடா வீட்டுக்கு முன்னாடி காண வேணாம், பார்த்துக்கிட்டே இருக்கேன் அந்த ரோட்டில் வந்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னா, நானும் ரோட்டில் எட்டி பார்த்தா அந்த ரோடு வரைக்கும் எனக்கு தெரியுது இங்கேருந்து பார்த்தா, டே ரோட்டில் காண வேடனா அதுதான் நான் மெயின் ரோட்டில் அப்படின்வான். அதுக்கப்புறம் மெயின் ரோட்டில் நீங்கள் போய் தேடினாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது. செல்ஃபோன் லையர்ஸ், பி கேர்ஃபுல். செல்ஃபோனில் மனுஷன் பார்க்காம இருக்கலாம், அப்படி கடிச்சுக்கிட்டு நீ பொய் சொல்லலாம், ஆனால் பிசாசும் ஆண்டவரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பிடிச்சிக்குவான் அவன், ஆண்டவர் கையை எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பான், போடா நீ நாசமாக போன்ட்டு போயிட்டே இருப்பார். பொய் சொல்லி 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 நீ எவ்வளோதான் திருந்தாமல் இருப்ப போ அப்படின்னு விட்டு போயிடுவார். பிசாசு வந்து பிடிச்சிக்குவான் நல்லா, உன் வாழ்க்கை ஃபுல்லாக அதுக்கப்புறம் பொய்யனும் பொய்க்கு பிதாவான் மாதிரி நரகத்துக்கு போகிற மாதிரி ஆகிடும். அடுத்ததாக பொய் எங்கே விளைய வேற இருந்த பாவம், பின்மாற்றம். ஒரு ஆவி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பிரிச்சுவலாக அப்படியே இருப்பாங்க, அப்படின்னு ஆயிடுவாங்க. என்ன ஆண்டவரை தேடி தேடி என்னத்தை கண்டோம், எங்கடா வந்துச்சு அப்படின்னா இது பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட்டு, இது உள்ளார வந்துடும், என்னத்தை போய் சர்ச்சுக்கு போய் என்னத்தை கண்டோம், ஒழுங்காக அப்போ தான் வந்துக்கிட்டு இருப்பாங்க. என்ன நடந்துருச்சு எனக்கு, என்னத்தை ஜெபம் பண்ணி என்னத்தை கண்டோம் பிரதர், நானும் பைபிள் வாசித்து கிறிஸ்தவனாக வாழ்ந்து என்ன பண்ணிட்டேன், அது ஒரு பேக் ஸ்லைடிங் ஸ்பிரிட். ஏ ஊழியம் ஊழியம்னு போய் என்னத்தை கண்டோம், என்னத்தை ஊழியத்தை பண்ணி என்னத்தை பண்ணோம், அதெல்லாம் போதாவல்ல ஆண்டவர் பார்த்துக்குவார். யாரோ இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஊழியத்தை பார்க்க, நான் தான் ஊழியத்துக்கு போகணுமா? இது பின்மாற்றத்தின் ஆவி. பைபிளில் ரெஃபரன்ஸ் இருக்குது, முடிஞ்ச உடனே என்கிட்ட வாங்கிக்கோங்க. நீதிமொழிகள் 18:14, முறிந்த ஆவி.
இது முறிந்த ஆவி என்னன்னு கேட்டிங்கன்னா வூண்டட் ஸ்பிரிட். என்னன்னு கேட்டால் யாரோ உங்களை ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அந்த வார்த்தை என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், உள்ளுக்குள்ளற தச்சுக்கிட்டே இருக்கும், காயமாக்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் நினைப்பீங்க என் இருதயம் வியாகுலப்படுகிறது சஞ்சலப்படுகிறதுன்னு. ஒரிஜினலாக அதில் அப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா, இப்போ மோசஸ் அண்ணன் என்ன ஒன்று சொல்கிறாரு, அது அவர் சொல்கிறத தூக்கி என் மனசில், இவர் என்ன இப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார். அடுத்தது ராஜேந்திரன் என்ன ஒன்று சொல்கிறார், இவர் இப்படி பேசிட்டார் இப்படி பேசிட்டார். அப்புறம் ஒரு தங்கச்சி என்ன இப்படி பேசுகிறாங்க இப்படி பேசிட்டார் இப்படி. இதெல்லாம் உள்ளே வச்சு என்ன இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பேசிட்டாங்களே இப்படி பண்ணிட்டாங்களே இப்படி பேசிட்டாங்களே. கொஞ்ச நாளில் என்ன ஆகும்னா பாஸ்டர் ஜேம்ஸ் ரோடுக்குள்ளார கூட என்ன வந்துடும், முறிந்த ஆவி வந்துடும். என்ன ஆவி வந்துடும் இது, என்ன நீங்கள் நினைக்கலாம் முறிந்த ஆவினா அது ஒரு ஈவில் ஸ்பிரிட்டாங்க, உண்மையாக அது ஒரு ஈவில் ஸ்பிரிட். ஏன்னா ஆண்டவர் உங்களுக்குள்ளே வரும்போது உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படி செய்யும்னு ஜபமே பண்ணுறார். தாவீது பாவம் செய்த உடனே சொல்கிறான், ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். அப்போ என்ன நடக்குது, வூண்டட் ஸ்பிரிட்டை யாரை கொடுக்குறான்னா பிசாசு கொடுக்குறான். இன்னொன்று ஆங்கிலத்தில் புரோக்கன் ஸ்பிரிட் அப்படின்னு இருக்கு, உடைக்கப்பட்ட இருதயம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இருதயம் உடஞ்சி அழுவாங்க. நான் சொல்கிறேன் ரொம்ப அழாத அழுகிறதா இருந்தால் எங்கே தான் அழுகணும், தேவ சமூகத்தில் அழுகணும். தனியாக உட்காந்து தேம்பு தேம்பு அப்படிலாம் அழுதிங்கன்னா கூட யார் வந்துடுவா, ஆறுதல் கிடைக்கலையா ஆண்டவர்கிட்ட நான் இருக்கிறேன் அப்படின்னு உடனடியாக வர்றதுக்கு யார் தான் இருக்கிறா. உங்களுக்கு ரகசியம்லாம் தெரியாது, நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் உலகத்தில் போய் பாருங்கள், ஏதாவது ஒரு பொண்ணுக்கு அப்போ தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கும். அந்த பிள்ளைகிட்ட அல்லது எவனாவது ஒருத்தன் வாக்கு கொடுத்து உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருப்பான், அவன் விட்டு போயிடுவான். பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் அவன் விட்டுட்டு போனான் என்ன நான் இருக்கேன், பிசாசோட வேலை தான் இது, அவன் உன்னை மறந்தேன் நான் இருக்கேன், நான் பிடிச்சிக்கிறேன் உன்னை. அதே போல் தான் இயேசு உன்னை மறந்துட்டாரா விட்டுட்டாரா நான் இருக்கிறேன் நான் உனக்கு உதவி செய்கிறேன்னு பிசாசு உள்ளார உங்காதக்கும். அதனால் இந்த வூண்டட் ஸ்பிரிட்டு இந்த புரோக்கன் ஸ்பிரிட்டுக்கெலாம் ரொம்ப என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. உடைக்கப்படுதா இருதயம் முட்டியை போட்டு அன்னாள் மாதிரி எங்கே தான் ஊற்றணும், ஊரெல்லாம் ஊற்றிட்டு வந்துடுறது. அழுதா தேவ சமூகத்தில் அழணும், ஆமேன். இங்கே அழுதா இங்கே அழுங்க, சிரிச்சா இங்கே சிரிங்க, வெளியே போய் ரொம்ப சிரிக்காதீங்க ரொம்ப அழாதீங்க. டேஞ்சரஸ் ஸ்பாட்ஸ் ஆர் தேர், நிறைய இடங்களில் பிசாசின் ஆதிக்கம் இருக்குது, நல்லா கவனிங்க. அடுத்ததாக தாறுமாறுகளின் ஆவி, ஏசாயா 19:14. வாழ்க்கை உனக்கு தாறுமாறாக ஆச்சுன்னா ஒருத்தன் தாறுமாறாக ஓடுறான், அந்த தப்பு இந்த தப்பு அது இது இது அங்கிட்டு இங்கிட்டு மாறி மாறி செயல்படுறான் அப்படின்னா அவனுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு அங்கே 3 மாதத்துக்கு மேலே இருக்க முடியாது, இங்கே 2 மாதத்துக்கு மேலே இருக்க முடியாது, அங்கே 1 மாதத்துக்கு மேலே இருக்க முடியாது. இது என்னவா ஆயிரும், தாறுமாறுகளின் ஆவி ஆயிரும். நான் ஒரு பையன் என்கிட்ட வந்தான், பேர் சொல்ல விரும்பலை, ஊழியத்துக்கு ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ அவன் வரும்போது என்கிட்ட ஒன்று சொல்லிகிட்டே வந்தான், என்ன அப்படின்னு கேட்டால், எங்கே போனாலும் எனக்கு 3 மாதம்தான் இருக்க முடியும். நான் சொன்னேன், தம்பி இப்படி கன்ஃபஸ் பண்ணாத, உனக்கு இங்கேயும் எவ்வளோ தான் இருக்க முடியும், சொல்லியே பார்த்தேன். கேட்கவே இல்லை அவன், அதை இப்போ ஒரு விசுவாச அறிக்கையாகவே செஞ்சுக்கிட்டு தான், எங்கே போனாலும் 3 மாதம்னு, கரெக்டாக 3 மாதம்தான் இங்கே இருந்தால் ஓடி போயிட்டான். இது என்னன்னு கேட்டால் தாறுமாறின் ஆவி, இது ஒழுங்காக ஒன்றை ஒரு இடத்துல உட்கார வைக்காது. அடுத்தது பார்த்திங்கன்னா கனநித்திரையின் ஆவி, பல பேருக்கு தானா தூக்கம் வரும். எப்படி வரும் சொல்லுங்க, எப்படி தான் வருதுன்னு தெரியல, நல்லா கவனிச்சு பாருங்க. நைட்டு ஃபுல்லாக 1 மணி 2 மணி வரைக்கும் படம் பார்க்குற நீ, உன்னால் 1 மணி 2 மணி வரைக்கும் ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அது கனநித்திரையின் ஆவி தான். என்ன நல்லா கவனிங்க, இந்த கனநித்திரையின் ஆவியை கர்த்தர் விசுவாசிகள் ஒரு சாதாரண அவிசுவாசி மேலே வரவிடலை, தீர்க்கதரிசிகளின் மேலே கனநித்திரையின் ஆவியை வரவிட்டார். தீர்க்கதரிசிகள்னால் யாருன்னா ஆவிக்குரியவன். இந்த கனநேத்திரையின் ஆவி யார் மேலே வர்ற ஸ்பிரிட் அப்படின்னு கேட்டால் ஆவிக்குரியவர்கள் மேலே வர்ற ஸ்பிரிட். மெசேஜ் கேட்கும் போது அல்லது வீட்டில் ஜெபம் பண்ண, பைபிள் எடுத்த உடனே சில பேர் சொல்லுவாங்க, பைபிள் எடுத்த உடனே எங்கேருந்து தான் வருதோ தெரியல பிரதர், நல்ல தூக்கம் வருது. ஒரு நாள் ஒரு அம்மா நைட்டு 11 மணிக்கு பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணாங்களாம், பாஸ்டர் அப்படின்னாங்களா, என்னையம்மா சொல்லுங்கம்மா அப்படின்னாங்க. உடனே உங்கள் செய்தியை கேட்கணும் போல் ஆசையாக இருக்குது அப்படின்னாங்களா, என்னம்மா நைட்டு 11 மணிக்கு செய்தியை கேட்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னா, எனக்கு நைட்டு தூக்கமே வரமாட்டேங்குது பாஸ்டர், நீங்கள் பிரசங்கம் பண்ணால் உடனே என்ன வந்துடும் எனக்கு தூக்கம் வந்துடும், ஒரு 5 நிமிஷம் பிரசங்கம் பண்ணுங்களேன் நான் தூங்கிடுறேன் அப்படின்னாங்களாம். இதெல்லாம் கனநித்திரை நாவி பிடிச்சி ஆட்டுதுன்னு அர்த்தம். ஆமாம் பெரட்டணும், காரணம்லாம் சொல்ல, நீங்கள் ஃபுல்லாக டயர்டாக இருந்தேன் பிரதர், ஃபுல்லாக டயர்டாக இருந்தாலும் மற்ற வேலை செய்யணும்னா கரெக்டாக செய்கிறோமா,
எவ்வளோ டயர்டு, எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே போயிட்டு வரேன், அதே ஒருத்தனுக்கு வேற ஏதாவது வேலையை சொல்லுங்க, ஓ இது நான் இருக்கேன், நான் செய்கிறேன், கூப்பிட்டுருக்கே மாட்டா, நம்மளால தான் போய் முதல்ல ஆஜராகிறது. ஏன்றேன், தனக்கடாத வழக்கில் தலையெடுக்கிறவன் நாயின் காதை பிடித்து இழுக்கிறவனுக்கு சமான் இருக்கு. நம்மளை யாராவது கூப்பிடணும், ஏதாவது செய்யணும், அந்த மாதிரி நம்ம போடணும், வாலண்டரியாக போய் விழுந்துக்கிறது. நீ அதாவது மூடன் நெடுக போய் என்ன செய்கிறானா, தண்டிக்கப்படுகிறான். அவன் நம்ம வாலண்டரியாக போவோம், அவன் வாலண்டரியாக ஏதாவது சொல்லுவான், சொன்ன உடனா இந்த வார்த்தை அவன் சொல்லியிருக்கலாமா, நானால் போனேன், நீ ஏன் ஏன் போனான்ற. நான் புரியுதா அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு? கனநித்திரையின் ஆவி, அடுத்ததாக வாசிங்கன்னா ஒடுங்கின ஆவி. எப்போ பாரு இப்படி தான் இது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒடுங்கின ஆவி. ஆல்வேஸ் 6 o'clock பேஸ் இப்படியே தான் தூக்கிட்டு இருக்கோம். இந்த ஒடுங்கின ஆவி என்ன பண்ணுன்னு உங்களுக்கு தெரிய, சாதாரண மலை ஏசாயா 61:3, அதுக்கப்புறம் 1 Samuel 16:23, ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ், ஒரு பாரம் ஒரு நெஞ்சை அழுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரியே எப்போ பார்த்தாலும் ஒரு பாரம், அது ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேசித்தன ஆவி, பாவத்துக்கு வேகமாக ஓடுவாங்க. வேசித்தன ஆவினா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளை விட மாட்டான். பைபிளில் ஓசியா 4:12-5:4, மல்கியா 2:15-16, இந்த ஸ்பிரிட் அட்டாக் ஆனவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் போகிற வர ஒரு பொண்ணையும் ஆம்பளையும் விட மாட்டான். அது வந்து வேசித்தன ஆவி. அப்படிப்பட்ட நபர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கண் எப்போ பார்த்தாலும் எங்கேயாவது தேடிக்கிட்டே இருக்கும், எதையாவது தேடிக்கிட்டே இருக்கும், எதையாவது கூர்ந்து கவனிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஸ்பிரிட் ஆஃப் அடல்ட்ரி, விபச்சார வேசித்தன ஆவி. இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழகத்தில் ஹோமோசெக்சுவல் ஸ்பிரிட், இப்படி பல ஆவிகள் கிரியை செய்கிறது. இதுக்குள்ளார் நீங்கள் சொல்லலாம், அப்போ பாலியல் காரியங்கள், சாதாரணமான எண்ணங்கள் கூட பாவமா அப்படின்னா பரிசுத்த வேதாகமம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிறவன் என்ன செய்கிறவன், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்க்குறவன் அப்படின்னா என்ன, நல்லா கவனிங்க, பெண்ணை இச்சையோடு பார்க்குறவன் அப்படின்னா சினிமா பார்க்கலாமா, ஹீரோயினே இல்லாத படம் ஏதாவது இருக்கா சொல்லுங்க, இருந்துச்சுன்னா போட்டு பாருங்க. இன்றைக்கி நம்ம பண்ணுற பெரிய பாவத்திலே பெரிய பாவம் என்னென்னா சினிமா பார்க்கறது தான். நான் அந்த சினிமா பார்க்குறத பற்றி நான் கடந்த நாட்களில் பைபிள் ஸ்டடியில் நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் தங்கச்சிங்கிட்ட. ஹாலிவுட்டில் வர்ற படங்கள் நம்மலாம் இப்போ எப்படி லேட்டஸ்ட்டானா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் கூட என்ன பண்ணேன்னா, இந்த பயலுக்கு தமிழ் படம் தானே பசங்க பார்க்கக்கூடாது, அதனால் ஹாலிவுட் படமாக என்ன செய்வோம், வாங்கி போட்டு விடுவோம். நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களாம் பாவம், வெளியே போயிட்டு வரும்போது லீவுக்கு போயிட்டு வரவனாலும் அங்கே நாங்கள் படம் பார்த்தோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோம்னு சொல்லுவாங்களே, சரி ஸ்பைடர் மேனு, அந்த மேனு, இந்த மேனு, எல்லாத்தையும் வாங்கி போட்டு பாருங்கடான்னு விட்டு வச்சு நானே வாங்கியும் கொடுத்தேன். உண்மை என்ன தெரியுமா, ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களும், ஹாலிவுட்டில் ரிலீஸ் ஆகிற ஸ்டண்ட் ஃபிலிம்ஸ் ப்ளஸ் எல்லா படங்களும் நியூ ஏஜ் மூமெண்ட் என்று சொல்லக்கூடிய இலுமினாட்டி குரூப். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியூ ஏஜ் அப்படின்னு அதாவது புதுயுக கொள்கைன்னு சொல்லிட்டு ஒரு புதுசாக ஒன்று வந்திருக்குது. என்னன்னு கேட்டால் அவன் பண்ணுறது ஃபுல்லாக மந்திரவாதம், பில்லி சூன்யம். அந்த கல்ட்டில் பார்த்தீங்கன்னா நடிக்கிற நடிகர்கள் நடிகைகள் முதற்கொண்டு சூனியக்காரர்கள், நம்புவீங்களா, ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் தே ஆர் விச்சஸ், அவங்க சூனியக்காரங்க. அந்த அந்த படத்தில் நடிக்கிற ஒரு பெண், அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருந்த ஒரு பெண், அவள் வெளியே வந்து சொன்ன விஷயம், நான் சொல்கிறது பொய்யே கிடையாது, என்கிட்ட ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ராபின் ஹோஃபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண், ஹாலிவுட்டில் நடிகை ஆகணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிட்டு இருந்த பெண், அந்த பொண்ணுக்கு 5 வயசுலேயே கார்டியன் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி பிசாசு ஒன்று கொடுத்துட்டாங்களாம். ஒரு பேய் வந்து 5 வயசுலேருந்து பேசுமா, ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி பேயாக வந்து பேசாதான். ஹாலிவுட்டில் மெர்லின் மன்ரோன்னு ஒரு நடிகை இருந்தா, டாப் நடிகை, அந்த நடிகை உருவத்தில் வந்து 5 வயசு குழந்தையாக இருக்கும் போதுலேருந்து பேசுமா, அது வந்து பேசிகிட்டு இருக்குமா என்ன சொல்லுமா, இப்படியே டெவலப் பண்ணி வாலிப பிள்ளை ஆகிடுச்சு. வாலிப பிள்ளை ஆனவுன்னா அதோட அதாவது அதுக்கு பேர் என்னென்னு கேட்டால் கைடு, ஸ்பிரிச்சுவல் கைடுன்னு சொல்லுவாங்களாம். அந்த ஸ்பிரிச்சுவல் கைடு ஒரு நாள் சொன்னிச்சான், நான் ஒரு இடத்துக்கு போகணும், நீ அங்கே போய் பெருசாக ஒரு ட்ரைனிங் எடுக்கணும், அந்த ட்ரைனிங் எடுத்தால் தான் நீ ஃபேமஸான நடிகையாக மாற முடியும். என்ன ட்ரைனிங் அப்படின்னு கேட்டால் மந்திர ட்ரைனிங், நான் நடிக்கிறத எல்லாரும் பார்த்து என்ன என் மேலே ஒரு கவர்ச்சி உண்டாகணும் அவங்களுக்கு, என்ன அவங்க வந்து என்ன செய்யணும், கவர்ந்து பா, என்ன ரொம்ப பிடிக்கணும் அவங்களுக்கு அப்படின்னு, என்னை பார்க்கும்போதே அவங்களுக்குள்ள ஒரு இச்சையின் ஆவி அட்டாக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைனிங்.
மந்திரம் பண்ணுற ட்ரெயின், அந்த மந்திரம் பண்ணுற இடத்துக்கு இது போயிருக்குது. போனால் அங்கே ஒரு அழகான பெண் வந்துச்சான், வந்து வாயை திறந்து பேச ஆரம்பித்தான், ஆம்பளை குரலில் பேசிச்சான். இதை பார்த்தவொடனே இது அப்படியே நடுங்கி போச்சு. ஐயோ ஐயோ, இந்த பொம்பளை என்ன ஆம்பளை குரலில் பேசுது அப்படின்னா, பேய் அப்படி பேசுதான் ஆம்பளை குரலில். இதை பார்த்துட்டு ஐயோ இது வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஓடியாந்துருக்கு. இதை தெரிஞ்சவொடனே என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த சூனியக்காரி ஒரு சாபம் பண்ணலாம், உனக்கு ஆக்சிடென்ட் ஆயிரும்னு. பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணு ஆக்சிடெண்ட் ஆகி வர்ற வழியிலேயே ஆக்சிடெண்ட் ஆகி ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையாக இருக்கும்போது இந்த பெண் அங்கேருந்து ஓடி வந்துருச்சுன்னு தெரிஞ்ச உடனே அது வரைக்கும் சிரித்து பேசிக்கிட்டு இருந்த மெர்லின் மன்றோ என்று சொல்லக்கூடிய அதனுடைய கார்டியன், அதாவது அந்த கைடு, ஸ்பிரிச்சுவல் கைடு, அதோட ரூம்குள்ளார வேகமாக வந்துச்சான். இது சரி அது வருதுன்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னுச்சான். இது ரூம்குள்ளார வந்து நின்றுட்டு எப்பயுமே சிரிக்கிற மாதிரியே சிரிக்க ஆரம்பித்தா, மற்ற நாளெல்லாம் பல்லெல்லாம் ஒழுங்காக இருக்க அன்னைக்கு மட்டும் பல்லு இங்கே அப்படியே நீட்டிக்கிட்டு வந்து உடனே இன்னைக்கு கடித்து கொல்ல போகிறேன்னு சொல்ல, அந்த நேரத்தில் இயேசு வந்து காப்பாற்றி அவள் உயிரோடு இருக்கிறா. இன்றைக்கி அவளுடைய சாட்சி இருக்குது, வீடியோவோடு இருக்குது. நீ நினச்சிக்கிட்டு இருக்கிற அவள் சொல்கிறா ஒவ்வொரு படமும் எக்ஸாசிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓமன், ஈவில் டெட், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்த நிறைய படங்கள் பைரேட்ஸ் ஆஃப் த கரீபியன், அதுக்கப்புறம் அது என்னது ஹாரி பாட்டர், ஏகப்பட்ட படங்கள் நம்மெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு வாங்கி போட்டு பாரு மந்திரத்தெல்லாம் பாரு பாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஒவ்வொரு படமும் பார்க்கும் போது பிள்ளைகளை பிசாசு அட்டாக் பண்ணுதான். நம்ம பிள்ளைங்க ஏன் தாறுமாறா ஓடுது, நல்லா தானே வளர்த்துட்டு வந்தேன், ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா இருந்துகிட்டே இருக்கும், 10-15 வயசு ஆகும் போது நம்ம பிள்ளைங்க திடீர்னு தாறுமாறா ஓடுத, ஐயோ பாவம் செய்யறானே என் பையன், வயிற்றுல தாளையம்லாம் அடிச்சுக்குவோம் நம்ம, ஏண்டா பா பண்ண மாட்டான். இப்போதான் தெரியுது அந்த ஸ்பிரிட்லாம் உள்ளார என்ட்ரி ஆனதுனால அவனுக்குள்ள தாறுமாறுகளின் ஆவி உள்ள வந்துருச்சு, இச்சையின் ஆவி உள்ளார வந்துருச்சு, பாறை வர்ற போற வரதெல்லாம் விட மாட்டேங்கிறான். ஏன், இதனால தான். யோசிச்சு பாருங்க, சினிமா பார்க்கறதுனால நமக்குள்ள அசுத்த ஆவிகள் வருது. ஆட்டோ சங்கர் என்று ஒருத்தனை குறித்து உங்களுக்கு தெரியும், 9 பேரை கொலை பண்ணவன், அவன் எதை படம் பார்த்துட்டு வந்து கொலை பண்ணான் தெரியுமா, தெரியுமா யாருக்காவது தெரியாதா, தமிழ் படம், 100வது நாள் படம். என்ன படம், 100வது நாள் படம் சொல்றாரு. இப்படிப்பட்டதெல்லாம் உள்ளார ஸ்பிரிட்டை என்ட்ராகும், அசுத்த ஆவிகளை உள்ள கொண்டு வரும், பிசாசுக்கு எந்த இடத்துல இடம் கொடுக்கக்கூடாது. ஆமென், அல்லேலூயா. விக்கிரக ஆராதனைக்குரிய காரியங்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் சரீரத்துக்கும் சம்மந்தம் இருக்கக்கூடாது. தேவன் விரும்புகிறதை போல தேவ சமூகத்தில் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஈவன் இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கூட கேம்ஸ், டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ், இட் இஸ் டீமானிக் கேம். டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ்னு ஒரு கேம் இருக்குது, கம்ப்யூட்டர் கேம். அது போல் அசுத்தாவி எதுவுமே கிடையாதான். நம்ம பயலோ பாதி பேர்கிட்ட இதுதான் இருக்குது தெரியுமா, அந்த டஞ்சன்ஸ் அண்ட் டிராகன்ஸ் தான். பிசாசு ஏன் முடிக்காது, அப்புறம் நான் விளையாட்டாக சொல்லலை, கேமில் பிசாசுகள் வருதுன்றா அதை கூட விடாதீங்க. கனவுல கூட அசுத்தாவி வரக்கூடாது. ஆமென், தேவ சமூகத்தில் அப்படி நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுடைய நம்முடைய சிந்தையை கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுத்த தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எல்லோரும் கண்களை மூடி ஆண்டு சமூகத்தில் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறது போல உங்களை குட்டும் சாத்தானின் தூதனாக இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, ஆண்டவர் சமூகத்தில் சொல்கிறார் நீதிமொழிகள் 28:13, உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு தேவ சமூகத்தில் அறிக்கையிடுவீர்கள் என்றால், உங்களை அறிக்கையிட்டு விட்டு விடுவீர்கள் என்றால் உங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்ட வல்லவராயிருக்கிறார். இன்னும் நான் சொல்கிறேன், இன்னும் நான் சினிமா பார்த்துக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு நீ தீர்மானம் பண்ணினா உனக்கு காப்பாற்றுறதுக்கு வழியே இல்லை. ஆனால் இன்றைக்கி இயேசுவின் சமூகத்தில் ஆண்டவரே நான் சினிமாவை விட்டுறேன், இச்சையை விட்டுறேன், எனக்கு தேவையான உலக ஸ்நேகத்தை நான் விட்டுறேன், உலகத்துக்குரிய நட்பை நான் விட்டுறேன், விக்கிரக ஆராதனையிலும் பில்லிசூனியத்திலும் கட்டுகள்லையும் அதிகமாக இருக்கிற நண்பர்களை விட்டு ஒழியுங்கள். அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு தேவையில்லை, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை நரகத்துக்கு கொண்டு போகும். தேவ சமூகத்தில், தேவ சமூகத்தில் எல்லோரும் கேட்போமா, ஹாலேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லோரும் கேட்போமா, ஏசாயா 61:3 சொல்லுகிறது, ஆண்டவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடை கொடுக்கிறார். த்ரூ பிரைஸ், துதியின் மூலமாய் பிசாசை ஜெயிக்க முடியும், துதியின் மூலமாய் பிசாசை ஜெயிக்க முடியும். இயேசுவை உயர்த்த உயர்த்த பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும். எல்லாரும் தெய்வ சமூகத்தில் கேட்போமா, வார்த்தையை கொண்டு சொல்லுங்க. வார்த்தையினாலே இயேசு மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்.
வார்த்தைகளை சொல்லி ஜெயிங்க உங்க பாவத்தை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வெற்றியுள்ள வாழ்க்கைக்கு நேராய் நடத்த விரும்புகிறார். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காட். பிதாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. ஆண்டவரே எங்க பிள்ளைங்க அநேகருக்கு விடுதலையை கொடுக்கிறவர்களாய் மாறிவார்களாக. அவருடைய சரீரத்தில் பிசாசுக்கு இடம் இல்லை, அவருடைய சரீரத்தில் எந்த பகுதியிலும் பிசாசு கை வைக்க இடம் இல்லை. யோபுவை சோதித்தது போல சோதிக்க இடம் இல்லை, பேதுருவை சோதித்தது போல சோதிக்க இடம் இல்லை. இயேசுவின் நாமத்தினால அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்துக்காக பரிந்து பேசுகிற இயேசுவின் நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளுக்கு தெய்வீக சுகம் உண்டாவதாக, எல்லா பிசாசின் கிரியைகளும் அழிக்கப்படுவதாக, பாவங்கள் விலகுவதாக, சாபங்கள் விலகுவதாக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக. ஆண்டவரே உம்முடைய தெய்வீக சுகம் இப்பொழுதே இயேசுவின் நாமத்தினால உண்டாகும் முடியும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. இன்னிதயத் துடிப்பு நீ